எனவே கூடுதலாக ஒரு 300 ரூபாயில இருந்து தேவைப்படலாம்னு சொல்லி விஞ்ஞானிகளும் அங்க இருக்கக்கூடிய நிபுணர்களும் கூறுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழல்ல ஒன்று மத்திய அரசே உற்பத்தியை துவங்கி இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் மாநில அரசிடம் கொடுத்திருக்க வேண்டும். ரெண்டுமே செய்யாமல் நாங்கள் தனியார் நிறுவனத்துக்காக காத்துட்டு இருக்கோம். எவ்வளவு வருஷம் காத்துட்டு இருப்பீங்க? ஒரு வருஷமா காத்துட்டு இருப்பீங்களா? என்றைக்கு பாரத் பயோடெக் நிறுவனம் வந்து கோவாக்சினை உற்பத்தி செய்ய துவங்கியதோ அன்றையிலிருந்தே ஹச்எல்எல் பயோடெக் நிறுவனத்தில் உற்பத்தி செய்திருக்க முடியும். ஆனால் மத்திய அரசு அதில் அக்கறை காட்டவில்லை. அதற்கு மாறாக தனியாருக்கு அந்த நிறுவனத்தை தாரை வார்ப்பதில் தான் அக்கறை செலுத்தி வருகிறது. எனவே மத்திய அரசின் மெத்தன போக்கின் காரணமாகத்தான் அந்த செங்கல்பட்டு அருகே உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான அந்த ஹச்எல்எல் பயோடெக் நிறுவனத்தில் கோவாக்சின் தடுப்பூசியோ இல்லை இதர தடுப்பூசியோ உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது மக்கள் நலனுக்கு எதிரானது. கொரோனா பரவக்கூடிய காலகட்டத்தில் மூன்றாவது அலை வரக்கூடிய ஒரு நிலையில் எல்லோருக்கும் விரைவாக தடுப்பூசியை போட வேண்டிய ஒரு அவசிய அவசர நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் பொறுப்பற்ற முறை இருப்பது கடுமையான கண்டனத்திற்கு உரியது. இது ஏற்புடையதல்ல. எனவே உடனடியாக அந்த ஹச்எல்எல் பயோடெக் நிறுவனத்தில் தடுப்பூசி உற்பத்தியை ஒன்றிய அரசு துவங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து இரண்டாவது அலையில் 798 மருத்துவர்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த 798 மருத்துவருடைய இறப்புகள் மிகவும் வருத்தம் அளிக்கிறது. எனவே இந்த இறப்புகளை கூட தடுத்திருக்க முடியும். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் மத்திய அரசாங்கம் போதிய அளவில் மருத்துவ ஆராய்ச்சியில் அக்கறை செலுத்தாதான் காரணம். கொரோனா தடுப்புக்கு மிக மிக முக்கியமானதுனாக்க மருத்துவ ஆராய்ச்சியை முடுக்கிவிட வேண்டும், மருத்துவ ஆராய்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்போ வந்து கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி அது உறுதி செய்யப்பட்டவர்களுடைய அந்த மாதிரி அல்ல, சளி மாதிரி அல்ல, 5 விழுக்காட்டை மரபணு வரிசைப்படுத்தலுக்கு அனுப்ப வேண்டும். மரபணு வரிசைப்படுத்தல் ஆய்வுக்கு ஜீனோம் சீக்வன்சிங் அனுப்ப வேண்டும். 5% அளவுக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் இந்தியாவில் இதுவரை 1% குறைவாக தான் அந்த பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. இங்கிலாந்தில் மிக அதிகமாக பண்ணுறாங்க, அமெரிக்காவில் மிக அதிகமாக பண்ணுறாங்க. இதில் என்ன முக்கியத்துவம் இருக்குனாக்க இந்த பரிசோதனை மூலமாக தான் கொரோனா வைரஸில் உருமாறிய கொரோனா வைரஸ் வருகிறதா, புதிய வகை கொரோனா வைரஸ் இந்தியாவை தாக்கியிருக்கிறதா என்பதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆராய்ச்சி செய்ய முடியாது. அப்போ இந்தியாவில் முறையாக அவ்வப்பொழுது அந்த 5 விழுக்காட்டிற்கு மேலாக அந்த மரபணு சீக்வன்சிங் செய்ததுந்தாக்க நம்ம வந்து இந்தியாவில் தோன்றக்கூடிய இந்த பீட்டா வேரியண்ட்டை டெல்டா வைரஸை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருக்க முடியும். அப்போ ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருந்தாக்க நாம் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வைரஸ் வந்து மிக வேகமாக பரவுகிறது என்பதை அந்த சீக்வன்சிங் லேபரேட்டரியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் கூறிய பொழுது கூட மத்திய அரசு அதில் கவனம் செலுத்தவில்லை. அதன் காரணமாக தான் அந்த டெல்டா வைரஸ் மிகப்பெரிய அளவிற்கு பரவி இரண்டாவது அலையில் மாபெரும் பாதிப்புகளையும் மிகப்பெரிய அளவுக்கு உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியது. எனவே இது வந்து மத்திய அரசுடைய பொறுப்பற்ற தன்மையை காண்பிக்கிறது. மத்திய அரசு பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டதன் காரணமாக தான் இரண்டாவது அலையில் ஏராளமான மக்கள் உயிரிழந்தார்கள், ஏராளமான மிகப்பெரிய பாதிப்பு இந்தியா முழுவதும் ஏற்பட்டது. எனவே அத்தகைய நிலை இனிமேல் தொடரக்கூடாது. இப்போ வந்து 5% அளவுக்கு செய்ய முடியல, அது வசதியில்னு சொன்னாக்க அதுக்கு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்த கட்டமைப்பை உடனடியாக மத்திய அரசு உருவாக்கியிருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கி உருவாக்க முடியல, உருவாக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக வேறு முறைகளை கடைபிடிக்கலாம். இப்போ என்னென்னா குறிப்பாக மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் ஒரே இடத்துல பணியாற்றுகிறார்கள். அவங்கள்ட்ட கொரோனா வந்துச்சுன்னா உடனடியாக அவங்களை வந்து யாருக்கெல்லாம் கொரோனா வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும், அவங்கள பதிவு செய்ய முடியும். அந்த மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்களுக்கு மட்டுமே நம்ம அந்த ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணால் கூட நம்ம ஓரளவுக்கு புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸ் வந்திருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை கூட மத்திய அரசு நிறைவேற்றவில்லை. இந்தியாவில் 798 மருத்துவர்கள் இறந்திருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு அந்த ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணாமல் பண்ணப்படவில்லை. அதை பற்றி இவர்களை அரசு தெரிவிக்க வேண்டும், வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இதை எதற்காக சொல்கிறேன் சொன்னால் மருத்துவ ஆராய்ச்சியில் மத்திய அரசு போதிய அக்கறை செலுத்தாதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய பாதிப்புகளை நாம் சந்தித்து வருகிறோம். அதுக்கடுத்து அந்த ஜீனோம் சீக்வன்சிங் என்ன முக்கியம்னாக்க புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸ் வருகிறதா, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய தடுப்பூசிக்கு அது கட்டுப்படுகிறதா, அந்த தடுப்பூசியில் புதிய வகை வேரியண்ட்டுக்கு நோய் தடுப்பு அந்த தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொள்கிறதா, சிறப்பாக தடுக்கிறதா என்பதையெல்லாம் நாம் அதன் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த ஆராய்ச்சி செயலினாக்க நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கடுத்து மிக முக்கியமாக இந்த ஆராய்ச்சி என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய கொரோனா வேக்சினை மாற்றி அமைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ அமெரிக்காவில் அதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ இந்தியாவில் பரவக்கூடிய இன்றைக்கி
வெறும் டெல்டா வைரஸ் மட்டும்தான் இருக்கா, டெல்டா பிளஸ் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு வகை வைரஸ் இருக்காங்கிறதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியாது. போதிய ஆராய்ச்சி பண்ணாலே தெரியும் கேரளாவில் அதிகமாக பரவுது, ஆனால் அது பழைய வைரஸா புதிய வைரஸா நமக்கு தெரியாது. எனவே அதிக அளவுக்கு ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணாதான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். எனவே அவ்வாறு கண்டுபிடிப்பதன் மூலமாக தான் நாம் தடுப்பூசியிலே உரிய மாற்றங்களை செய்ய முடியும். எனவே மத்திய அரசு அதை உடனடியாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து ஏராளமான மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர், செவிலியர்கள் இழந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை முறையாக அவர்கள் அனைவருக்கும் இழப்பீட்டுத் தொகை அவங்க குடும்பத்துக்கு சேரவில்லை. எனவே அந்த இழப்பீட்டுத் தொகையை மத்திய மாநில அரசில் உடனடியாக வழங்கிட வேண்டும். நாட்டில் உள்ள மக்களுக்காக கொரோனா சிகிச்சை வழங்குவதற்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், முன்களப் பணியாளருடைய குடும்பங்களை நாம் ஆதரவற்றவர்களாக மாற்றிவிடக்கூடாது. அவர்களை எந்த விதமான பொருளாதார ரீதியான பாதிப்புக்கும் உள்ளாக்கிவிடக்கூடாது. அந்த வகையில் அந்த இழப்பீடுகளை உடனடியாக கருணை அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் அதை வழங்கிட வேண்டும். அது மிக அடிப்படையான கடமை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதுக்கடுத்து கொரோனா இறப்பு அல்லது கொரோனானால் மருத்துவர்கள் அனுமதிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் பண்ணாக்க பல இடங்களில் COVID-19 டிஸ்சார்ஜ் ஷீட்டில் போடுறதே கிடையாது. அதேபோல் டெத் சர்டிஃபிகேட்டும் COVID-19 போடுறதே இல்லை. அப்போ இதை வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ இது என்ன முக்கியத்துவம் வருதுனாக்க, COVID-19 போட்டு டயக்னோசிஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனாக்க அவர் வந்து மருத்துவ காப்பீட்டை பெற முடியாது. அந்த நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க, குடும்பத்தினர் பாதிக்கப்படுறாங்க. அது பிறகு வேறு எதிர்காலத்தில் சிகிச்சை பண்ணுறதுக்கான உதவிகளை செய்கிறோம் என்று சொன்னாக்க அதுவும் கிடைக்காது. அதே போலவே மிக முக்கியமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டவர்களுக்கு COVID-19 என்று சொல்லவில்லை என்று சொன்னால், அதை குறிப்பிட என்று சொன்னால் இப்போ பல்வேறு உதவிகளை மத்திய மாநில அரசில் வழங்குகிறார்கள். இப்போ தமிழ்நாட்டிலையும் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு இழப்பீடு வழங்குகிறாங்க, கேரள அரசு வழங்குகிறது. அவ்வாறு இழப்பீடு வழங்குகின்ற பொழுது கொரோனா என்று சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அந்த இழப்பீடு கிடைக்கும், இல்லைன்னா இழப்பீடு கிடைக்காது. எனவே பரிதாபகரமாக கொரோனாவில் இறந்துவிட்டு இழப்பீடு கிடைக்கல, எப்படிப்பட்ட பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு உள்ளாகும், குடும்பத்திற்கு உள்ளாகும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே தமிழக அரசு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் எல்லா இடத்தையும் திரும்ப ஆடிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. எனவே ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் கூட ஏராளமான இறப்புகள் மறைக்கப்பட்டுள்ளன, அந்த இறப்புகளை மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். யாரெல்லாம் ஆர்டிபிசிஆர் டெஸ்டில் நெகட்டிவாக இருந்து கூட கொரோனா பாதிப்பினால் இறந்திருக்கிறார்களோ அவர்களே கொரோனா என்று மறு சான்றிதழ் வழங்கப்பட்டு அவர்களுடைய குடும்பத்திற்கும் உரிய இழப்பீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் நீண்ட காலமாக தங்களுடைய ஊதியத்தை உயர்த்த வேண்டும், பதவி உயர வேண்டும் கோரிக்கையை வைத்து போராடி வருகிறார்கள். அவருடைய கோரிக்கைகளை இதுவரை மத்திய தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. எனவே புதிதாக பதவியேற்றக்கூடிய இந்த அரசாங்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் என்ற வாக்குறுதியை ஏற்கனவே அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழக அரசு உடனடியாக அரசு மருத்துவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பயிற்சி மருத்துவர்கள், பட்ட மேற்படிப்பு மாணவர்களும் தங்களுடைய பயிற்சி கால உதவி ஊதியத்தை இதர மாநிலங்களைப் போல உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து மிக முக்கியமாக கொரோனா இரண்டாம் அலை உச்சக்கட்டத்தில் இருந்த பொழுது தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுகள், குறிப்பாக முதுநிலை மருத்துவம் படிப்பு படித்த மாணவருடைய இறுதி ஆண்டு தேர்வு தள்ளி வைக்கப்பட்டது. அப்போ தள்ளி வைக்கப்பட்டதுனால அவங்க என்ன பிரச்சனைனாக்க, அவர்கள் படிக்கின்ற அந்த காலகட்டத்திலேயே அந்த ஸ்டடி லீவ் காலகட்டத்திலே அவங்களுக்கு தேர்வு வைக்கப்படவில்லை. இப்போ வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறுகிறது. எனவே முதுநிலை மருத்துவ படிப்பு படித்த அரசு டாக்டர்களுக்கு அப்பொழுதே தேர்வு வைத்திருந்தால் அவர்களுக்கு அது வந்து படிப்பு கால விடுப்பாக கருதப்பட்டு அதற்கான ஊதியம்லாம் கிடைக்கும், அவங்களுக்கு கூடுதல் விடுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கொரோனாவை மையமாக வைத்து கொரோனானால் மக்களும் பாதிக்கப்பட்டதுனால அந்த தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டதான் இப்பொழுது நடைபெறுகிறது. அந்த மருத்துவர்லாம் பல இடங்களில் போயிட்டு வேலையில் சேர்ந்துட்டாங்க, அரசு மருத்துவர்லாம். ஆனால் அவர்களுக்கு இப்போ லீவ் கொடுக்கணும், லீவ் கொடுக்குறப்ப அது வந்து படிப்பு கால லீவாக கருதப்படவில்லை. அப்போ இது மிக முக்கியமான கோரிக்கை. மக்களுக்காக சேவை செய்த அரசு மருத்துவர்களுக்கு அரசாங்கம் அந்த உதவி செய்ய வேண்டும். இப்பொழுது தேர்வு எழுதக்கூடிய அந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய விடுப்பை வந்து அரசாங்கம் ஸ்டடி லீவாக, படிப்பு கால விடுப்பாக அறிவித்து அவர்களுக்கு அதற்கான சலுகைகளையும் உரிமைகளையும் வழங்க வேண்டுமென தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் டெங்கு மிக வேகமாக பரவுகிறது, செய்தித்தாளில் செய்தியில் வருகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் வெறும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மட்டும் தமிழக அரசு கவனம் செலுத்தாமல் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளையும் கவனம் செலுத்த வேண்டும். டெங்கு கொரோனா போன்ற பாதிப்புகள் ஒன்றாக வருகின்ற பொழுது சிகிச்சை செய்தியில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும்.
அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் டெங்கு பராமல் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்கு மிக முக்கியமான நடவடிக்கைனாக கொசு ஒழிப்பு நடவடிக்கை தான். அந்த ஏடிஸ் ஈஜிப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கொசு பல்கி பெருகாமல் தடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போலவே அந்த கொசுவின் மூலமாகத்தான் ஜிகா வைரஸ் என்ற வைரஸும் பரவுகிறது. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டி அங்கே வந்து பரவி இருக்கிறது. கிட்டத்தட்ட 12 பேருக்கு அந்த ஜிகா வைரஸுடைய தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஜிகா வைரஸ் பாதிப்பு வந்தால் கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்பட்டால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து தலை மிகவும் சிறுத்து பிறக்கும். அப்போ மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கணும் சொல்லி பிரேசிலில் ஏற்கனவே அது வந்து நிறுவனமாகிருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இந்தியாவில் வந்துவிடக்கூடாது, தமிழ்நாட்டிலேயோ எந்த மாநிலத்திலும் வந்துவிடக்கூடாது. எனவே தமிழக அரசு அதையும் கருத்தில் கொண்டு ரெண்டையும் பரப்பக்கூடிய ஒரே கொசு தான் ஏடிஸ் எஜ்விட் என்று சொல்லக்கூடிய பகலில் கடிக்கக்கூடிய கொசு தான். எனவே அந்த கொசுவை பல்கி பெருகாமல் தடுக்கக்கூடிய வேலை தான் நம்ம மிக முக்கியமாக செய்யக்கூடிய வேலை. எனவே அதற்கு போதிய ஊழியர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும். கொசு ஒழிப்பு பணியை தீவிரமாக மாநிலம் முழுவதும் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே இப்போ கிட்டத்தட்ட 1.5 காலமாக இந்த கொரோனா பிரச்சனை நீடித்து கொண்டிருக்கிறது. இது விரைவில் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை, அடுத்தடுத்த அலைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் போதிய அளவு தடுப்பூசி போடவில்லை. அதுக்கடுத்து வரக்கூடிய புதிய புதிய உருமாறிய கொரோனா வைரஸ் எல்லாம் ஏற்கனவே நம்முடைய உடலில் பெற்றுள்ள எதிர்ப்பாற்றலை தகர்த்து கொண்டு அது மீண்டும் தொற்றை உருவாக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. இம்யூன் எஸ்கேப் என்று சொல்வார்கள். எனவே அந்த அளவிற்கு நாம் ஏற்கனவே பெற்றக்கூடிய தடுப்பாற்றலை எதிர்ப்பாற்றலை மீறி தகர்த்து கொண்டு தொற்றை உருவாக்கக்கூடிய திறனோடு புதிய வகை கொரோனா வைரஸில் வருகிறது. அப்படி புதிய வேரியன்ட் வருகிறது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த கொரோனா மிக வேகமாக முடிந்துவிடும் என்று கருதிவிட முடியாது. அதற்கான பல்வேறு அறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஏன்னா அத்தகைய சூழலில் தொடர்ந்து பள்ளிக்கூடங்கள் மூடியிருப்பது என்பது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு குழந்தைகள் திருமணம் அதிகரிக்கிறது. அதுபோல் குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளர் மாறுறாங்க. வீட்டில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற ஏராளமான சமூக பொருளாதார பிரச்சனை வந்து குழந்தை மீது சுமத்தப்படுகிறது. அதே போல பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அளவுக்கு குழந்தைகள் மன உளைச்சலில் உள்ளாயிருக்கிறாங்க. அப்போ இது குறித்து அரசாங்கம் அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். இந்த கொரோனா தொற்று குறைந்த காலகட்டத்திலாவது கல்வி நிறுவனங்களை திறந்து குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். நான் திறக்கிற உடனே சொல்ல அறிவியல் பூர்வமாக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சரி பல்வேறு மாநிலங்களும் சரி ஏராளமான ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் செல்ஃபோன் கிடையாது, லேப்டாப்பும் கிடையாது, கிராமப்புறங்களில் அந்த இணைய வசதியும் கிடையாது, பல பேர் செல்ஃபோன் டவர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் எல்லா குழந்தைகளாலையும் ஆன்லைன் மூலமாக இணைய வழி மூலமாக கல்வியை கற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்குமான அந்த விரிசலை ஏற்றத்தாழ்வை அதிகப்படுத்தியிருக்கிறது. அதை போக்க வேண்டிய கடமை வந்து தமிழக அரசுக்கு இருக்கிறது, இதர மாநில அரசுகள் இருக்கிறது. எனவே அனைத்து பகுதிகளிலும் உடனடியாக நாம் இணையதள வசதிகளை பெறக்கூடிய வகையில் செல்ஃபோன் டவர்களை அதிகமாக ஏற்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். லேப்டாப் டேப் போன்ற கருவிகளை அனைத்து ஏழை குழந்தைகளுக்கும் கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். இந்த இணையவழி கல்வி என்பது கொரோனா காலத்தில் மட்டுமல்ல எதிர்காலத்திலே குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப ரிமோட் ஏரியாவில் டிஃபிகல்ட் ஏரியாவில் மலைப்பகுதியில் வாழக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு கல்வி பெறுவதற்கு அவை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். பயனளிக்கக்கூடிய கருவிகளாக உபகரணங்களாக வசதிகளாக அமையும். எனவே தமிழக அரசு அதில் கவனம் செலுத்தி இலவச ஸ்மார்ட் ஃபோன் லேப்டாப் போன்றவைகளை அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்குவதற்கான மாணவர்களுக்கும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அது மிக மிக முக்கியமான பிரச்சனை. அதுக்கடுத்து ஆமாம் அந்த அதில் உள்ள ஆப்பும் பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியான தகவலை மட்டும் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கேற்ப தமிழக அரசு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து +1, +2, 10th போன்ற மாணவர்களுக்கு அவர்களை மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு வர வைத்து அவளுக்கு தேவையான ஆலோசனை வழங்கலாம். எல்லா வகுப்புகளையும் வர வைக்கணும்னு அவசியம் இல்லை. 10th, 11th, 12th மாணவர்களுக்கு சந்தேகங்களை தீர்ப்பதற்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர சொல்லலாம். எல்லாரையும் வந்து ஒரு நேரத்தில் வரணும்னு அவசியம் இல்லை. அப்போ நேரடியாகவும் அவளுக்கு பல்வேறு படிப்புக்கு கல்விக்கு உதவிகளை செய்ய முடியும்.
அதேபோல ஆலோசனைகளை வழங்க முடியும், அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்க முடியும். எனவே அது குறித்து தமிழக அரசு சிந்திக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக சென்னை ஐஐடியில் சாதிய பாகுபாடு அதிகரித்து வருவது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இது கடும் கண்டனத்திற்குரியது. இடஒதுக்கீடு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாத போக்கு நிலவுகிறது. இவற்றை மாற்றுவதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்காவிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நிதியில் அக்கறை கொண்ட, சாதி சமத்துவத்தை சாதி ஒழிப்பில் அக்கறை கொண்ட அமைப்புகளை இணைத்து போராடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றதை மத்திய அரசுக்கு எச்சரிக்கையாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இது வந்து எனக்கு ஏற்கனவே தமிழக அரசு குழு அமைச்சிருக்கு, குழுவுடைய அறிக்கை வர வேண்டியிருக்கு, அதேபோல் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அதெல்லாம் அந்த அடிப்படையில் தான் முடிவு செய்ய முடியும். இதில் நான் வந்து எதுவும் கருத்து சொல்ல முடியாது. இந்தியா முழுவதும் வந்து பல்லாயிரக்கணக்கான இடங்கள் இருக்கிறது, 85,000 இடங்கள் இருக்கு, MBBS இடங்கள் மட்டும். அதில் 250க்கும் மேலே தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் டீம்ட் யூனிவர்சிட்டி என்கின்ற நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அகில இந்திய கோட்டா என்கின்ற ஆல் இண்டியா கோட்டாவில் வந்துட்டு சீட்ஸ் இருக்கிறது. அதே மாதிரி மத்திய கல்வி நிறுவனங்கள்லையும் அங்கேயும் வந்து எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற இடங்களிலையும் நீட் மூலமாகத்தான் வந்து தேர்வு நடக்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் அந்த தேர்வை வந்து எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அந்த உரிமை இருக்கிறது. ஸோ அந்த நேரத்தில் ஏதான ஒரு தேர்வு வந்து அகில இந்திய அளவில் ஒரே ஒரு தேர்வு வைத்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இப்போ 250 பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் 250 எக்ஸாம் வச்சாங்கன்னா நம்மளால் எழுத முடியாது. எக்ஸாம் வைக்கிறோம் மட்டும் இல்லை, அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும், போய் எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ போகணும், நம்ம பல நடைமுறை சிக்கல் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ஒரு ஜீரோ அகாடமிக்னு சொல்லிட்டு மெடிக்கல் காலேஜை திறக்காமல் இன்ஜினியரிங் காலேஜை திறக்காமல் இருக்க முடியாது. பள்ளிகளுக்கே நம்ம அந்த பிரச்சனையை சொல்லும் பொழுது மருத்துவக் கல்லூரிகளிலேயும் அந்த பிரச்சனை வருகின்றது. ஆகவே அகில இந்திய அளவில் தொற்று வந்து இப்பொழுது சற்று குறைவாக இருக்கின்ற நேரத்தில் சரியான நேரத்தில் சில முடிவுகளை அரசு எடுக்கும் பொழுது அந்த அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் தான் எடுப்பார்கள் என்று எண்ணுகிறோம். ஏனென்றால் ஏப்ரல் மாதம் இருந்த எக்ஸாமை போஸ்ட்போன், 18ஆம் தேதி இந்த பிஜி எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக கல்வி ஆண்டையே நாம் தவிர்க்க முடியாது. அப்போ தொற்று குறைவாக இருக்கின்ற நேரத்தில் இது போன்ற நடவடிக்கைகளை செய்வது வந்து காலத்தின் கட்டாயம். அகில உலக அளவில் அது மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றது. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அந்த ஜீனோம் சீக்வன்சிங்கான லேபை வந்துட்டு விரைவில் தொடங்கப்படும் என்று மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. இது மாதிரியான வைரல் லேப் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி புனேல இருக்குது. அது மாதிரி இந்திய இவ்வளோ பெரிய நாட்டில் ஏற்கனவே இந்த நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு செய்திருக்க வேண்டும். ஐசிஎம்ஆர் வந்துட்டு இந்த விஷயத்திலேருந்து மிகப்பெரிய தவறை ஏற்படுத்தது என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இப்போ கொரோனா ஆரம்பித்தது 2020 மார்ச் மாதம் அன்னையிலேருந்து நம்ம சாம்பிளை வந்து ஃப்ளைட்டில் வந்து புனேக்கு அனுப்பிட்டுருக்கோம், இப்போ பெங்களூருக்கு அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இது வந்து இப்போ கொரோனா மட்டும் தான் புதுசாக வந்திருக்கு, இது புதிய நோய் எப்பெல்லாம் கிடையாது. கொரோனாக்கு முன்பாகவே வைரஸ் தொற்று நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் அதுவும் ஒரு வைரஸ் தான். சிக்கன் குனியா, ஜிகா, சாசு, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் என்று பலவிதமான வைரஸ் தொற்று நோய் வரும்பொழுது இவ்வளோ பெரிய நாட்டில் ஆராய்ச்சிகள் அதிகமாக செய்ய வேண்டும், அதற்கான ஆய்வக வசதிகள் அதிகமாக செய்திருக்க வேண்டும். அதை செய்ய மத்திய அரசு தவறிவிட்டது. தொடர்ந்து மருத்துவ ஆராய்ச்சிக்கான நிதியை குறைத்து கொண்டே வருகின்றது இந்த அரசு. அந்த பட்ஜெட்டில் கூட நான் பார்க்கும்போது அது 25% கட்டுன்னு அதுக்கு மாத்திரம் வரும். ஸோ இந்த நேரத்தில் தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளார்கள், அது விரைந்து செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ஜீனோம் சீக்வன்சிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. இப்போ கேரளாலேயும் மகாராஷ்டிராலேயும் தொடர்ந்து வந்து அந்த தொற்று இருந்து கொண்டே வருகிறது, முக்கியமாக கேரளாவில். அதற்கு என்ன காரணம் என்றது நம்ம ஆய்வு பண்ண வேண்டும். அதில் இந்தியாவில் வந்துட்டு டெல்டா வைரஸ் சென்ற வருடம் அக்டோபர் மாதம் வந்தது என்று இந்த வருடம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ வந்து மிக மிக காலதாமதமாக ஏற்பட்டிருது. ஜீனோம் சீக்வன்சிங் செய்வதற்கான அந்த அமைப்பையே இந்த அரசாங்கம் டிசம்பர் மாதம் தான் வைக்கின்றது. அதற்கு பிறகு அதுக்கு வந்து போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்யவில்லை என்று அந்த அமைப்பின் தலைவரே வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிற ஒரு மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த நேரத்தில் இந்த கொரோனா நோயை எதிர்கொள்வதற்கு அறிவியல் மூலமாக மட்டுமே செய்ய முடியும். அந்த அறிவியலுக்கு வந்து ஆய்வகங்களும் ஆய்வுகளும் மிக மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன. ஏனென்றால் இப்பொழுது வந்து இப்போ வேக்சின்னால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது போதுமான அளவு பாதுகாப்பு அளிக்கின்றதா, அது எந்த அளவுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றது என்று வெளிப்படையான எந்த தகவல்களையும் அரசு வந்து கூற மறுக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த ஆய்வுகள் மிக மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது. சார், நீட் தேர்வு பாதிப்பு குறித்து அமைச்சர் ரேகரன்
இல்லை அது குறித்து அந்த தலைவர் தான் அறிவிக்கணும். நான் இப்போ சங்கத்தின் சார்பாக போட்டிருக்கோம், அதனால் அதில் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் சங்கத்துடைய நிலைப்பாடு நாங்கள் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொல்லுவோம். பலமுறை கூறியிருக்கின்றோம், ஏ கே ராஜன் அவர்கள் கமிட்டியோடைய இதை வந்து அவர் தான் அறிவிக்கணும். சங்கத்துடைய இது வந்து பலமுறை பல ப்ரெஸ் ரிலீஸ் வந்து போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் மீனும் கூட அதுக்கான நடவடிக்கைகளை சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பாக போடுவோம். இப்போ நீண்ட காலமாக அதில் பிரச்சனை இருக்குது. என்னென்னாக்க இந்த கொரோனா இது வந்து டெங்கு காய்ச்சல் பரவுகிற காலகட்டத்தில் மட்டும் ஊழியர்களை போடுறாங்க. அந்த கொரோனா அந்த டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய அந்த கொசு வந்து ஒழிப்பதற்கான வேலைக்கு போடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழித்து அவளை வந்து பணி நீக்கம் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் வந்து போதிய சம்பளம் இல்லாமல் பண்ணால் வேறு வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ திடீர்னு இந்த சீசன் சமயத்தில் புதிய ஆட்கள் நியமிக்கிறப்ப எப்படி வந்து அந்த பணியை மேற்கொள்வது, கொசு ஒழிப்பு நடவடிக்கை எப்போ எவ்வாறு மேற்கொள்வது, எப்படி மருந்து அளிக்கணும் தெளிக்கணும் என்பதில் கூட அவங்களுக்கு தெரியவில்லை. அப்போ இதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு உருவாகுது. அதாவது எங்கள் சங்கம் தொடர்ந்து என்ன சொல்கிறோன்னாக்க, இந்த கொசுனால் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு நிரந்தர பணியாளர் நியமிக்க வேண்டும், அந்த கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும், தடுப்பு நடவடிக்கைகளை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை தான் செய்ய முடியும். அப்போ அது நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் போன்றது அதிகரிக்கிறது, நிறைய பேரை நம்ம பாதிக்கக்கூடிய இறக்கக்கூடிய நிலையை ஏற்படுகிறது. எனவே மத்திய அரசாங்கமும் இந்த மாதிரி கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த தனி ஒரு நிதியத்தை உருவாக்கியிருக்காங்க. அது மூலம் நிதி வழங்குறாங்க. அப்போ அந்த நிதியை வந்து முழுமையாக செலவு செய்து நிரந்தர பணியாளர் போகணும். கொசு ஒழிப்பு பணியை வந்து தீவிரமாக மேற்கொண்டால் தான் நம்ம வந்து டெங்கு காய்ச்சலையும் தடுக்க முடியும், இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அச்சுறுத்தலான ஜிகா வைரஸ் பரவலையும் தடுக்க முடியும். சீசனல் டிசீசஸ் இப்போ நீங்கள் சொல்கிற டெங்கு வந்துட்டு மழைக்காலத்தில் வரும், அதே மாதிரி வெயில் காலத்தில் சில பிரச்சனைகள் வருகிறது, வெள்ளம் வரும்போது சில பிரச்சனைகள் வருகிறது, புயல் வரும்போது சில பிரச்சனைகள் வருகிறது. இந்த மாதிரி சீசனல் டிசீசஸ் அப்படி வர நோய் அதுக்காகவே பர்மனெண்ட்டாக ஆட்கள் தேவைப்படுகிறது. ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது பிரச்சனை வந்து அதிகமாகிறது. ஸோ அதனால தான் மனித வளத்தை வந்து சுகாதாரத்துறையில் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. நேற்றைக்கு வந்து நம்முடைய சுகாதாரத்துறை செயலாளர் வந்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் நிதி ஆயோக்கில் மருத்துவத்துறைக்கு பொறுப்பேற்ற டாக்டர் பால் போன்றவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கின்றார். அதே போல் இந்த HLL பயோடெக் நிறுவனத்தில் தடுப்பூசியை உற்பத்தி செய்யுற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் மீண்டும் தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது, அனைத்து கட்சிகளுமே இதை வலியுறுத்தி வராங்க. தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே அதை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கம் உள்நோக்கத்தோடு செயல்படுது. என்ன உள்நோக்கம்னாக்க, அந்த நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ வந்து தனியாருக்கு தாரை வார்க்கிற பிரச்சனை, இப்போ போரிஸ் ஜான்சன்லாம் எங்கள் நாட்டில் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் நிறையா இருக்கணுங்கிறத கொரோனா காலத்தில் உணர்ந்திருக்கணும்னு அவரே பேசுகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனை தனியார்ட்ட கொடுக்கணும், இருக்கக்கூடிய எல்லா விதமான பரிசோதனை மையங்களையும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க தடுப்பூசி உற்பத்தி செய்யும் நிறுவனங்களையும் தனியாட்ட கொடுக்கணும்னு சொன்னாக்க அது எவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாக்கும். அப்போ இதுதான் ஒரு பொறுப்பற்ற தன்மை நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து இன்றைக்கி மிக மிக முக்கியமானது ஒரே நோக்கம் வந்து தடுப்பூசி வேணுங்கிறதா. அப்போ தடுப்பூசியை எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை நம்ம நோக்கமாக இருக்கணும் இல்லையே. இந்த நேரத்தில் போயிட்டு தனியாருக்கு யாரும் கொடுக்கலாம், தனக்கு வேண்டிய கம்பெனி யாரெல்லாம் பார்த்துருக்குறது சரி கிடையாது, அது மக்கள் நமக்கு எதிரானது. அப்போ இந்த அரசு வந்து கார்ப்பரேட்டுக்காக இருக்கிறதா மக்களுக்காக இருக்கிறத கேள்வி எழுகிறது. அப்போ கார்ப்பரேட்டுக்காக இருக்கிறது என்பதை அவர்களே உறுதிப்படுத்துகிறாங்கிறது அர்த்தம். இந்த மாதிரியான டிஸ்கஷனே அவாய்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா வந்து கொள்ளை நோய் வந்துச்சுன்னா அதை தடுக்கணும், தடுப்பதற்காக தடுப்பூசி தான் வரப்பிரசாதம் என்று மீண்டும் மீண்டும் மாண்புமிகு பிரதம மந்திரி சொல்கிறார். அப்போ இந்திய உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிக அளவில் வந்து தடுப்பூசிகளையும் மருந்து பொருட்களையும் உற்பத்தி செய்வதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதி இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இருக்கின்ற வசதியை பயன்படுத்தி கொள்ளாமல் நம்ம ஃபைசர்ட்டையும் மாடனாக கேட்டுட்டு அவங்க வந்து இன்டர்பிரிட்டி கொடுக்க மாட்டேன், நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்று சொல்வதோ அது விலை அதிகம், அதோடய டெம்பரேச்சர் வைக்கிறது அதிகம். ஸோ இந்த நேரத்தில் கொரோனா தொற்றுல ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். ஸோ தடுப்பூசிகள் வந்து எமர்ஜென்சி யூஸ் தான் பண்ணுறோம், அதுக்கு பூஸ்டர் டோஸ் தேவைப்படுது, வேரியன்ட் வந்தால் அதற்கு இன்னொரு பூஸ்டர் டோஸ் தேவைப்படுகின்ற வசதி அந்த நெசசிட்டி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது
பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக மத்திய அரசே உற்பத்தி செய்யும் பொழுது அதை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது விலை குறைவாகவும் சரியான நேரத்தில் கேரண்டியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் காலதாமதம் செய்து லட்சக்கணக்கானோர் வந்துட்டு தொற்று ஏற்பட்டு சில ஆயிரக்கணக்கான உயிரிழப்பை ஏற்படுத்திக்கு இந்த மத்திய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். மீண்டும் மீண்டும் வந்து அதிக அளவில் செலவு செய்வது மற்றவர்கள் எதிர்பார்த்திருப்பதை விட தற்சார்பு இந்தியாவாக இருப்பதுதான் சரியாக இருக்கும்னு அதற்கான வசதி வாய்ப்புகள் நம்மகிட்ட இருக்கு. இப்போ நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் கூட சொன்னார், குன்னூரில் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் வந்து ரா மெட்டீரியல் கொடுத்தோம்னா நம்ம வந்து பாட்டில் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆக எல்லா விதமான வசதிகளும் இருந்தும் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து தொற்று ஏற்பட்டு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் கல்வியும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையை ஏற்படுத்தியிருப்பது வந்து முற்றிலுமாக தவிர்த்திருக்கக்கூடிய ஒன்று.